ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி உதவி செய்பவர் எனக்குள்ளே கண்ணீருக்கு நோனும், கவலைக்கு நோனும், பயத்திற்கு நோனும், எல்லாத்துக்கும் நோனும் சரிங்களா? ஏன்னா ஏசப்பா நமக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறாரு. ஏசப்பா நமக்கு உதவி செய்யறது போது நம்ம ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. இப்ப பாருங்க, நமக்கு எக்ஸாம்ல ஒரு இது படிச்சுட்டு போயிருக்கோம், நல்லா படிச்சுட்டு போயிட்டு ஒருவேளை ஏதாச்சும் நமக்கு மறந்து போயிடுச்சுன்னா உடனே எப்படி படிச்சுட்டு போனா மட்டும்தான் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா படிச்சுட்டு போகாம போய் உதவி செய்யணும் எப்படி உதவி செய்வாரு? அதனால படிச்சுட்டு போயிட்டு ஒருவேளை ஏதோ டென்ஷன்ல மறந்துருச்சு, ஏதோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தெரியல அப்படின்னா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஞாபகப்படுத்துவாரு. படிக்காமயே போய் ஞாபகப்படுத்துட்டு ஞாபகப்படுத்துவாரு. யோசிச்சு பாருங்க, அது போலதான் எல்லா காரியத்திலையும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். அப்பா அப்பா கீழ்படுகிற பிள்ளைங்களா, சொன்னபடி கேட்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் நமக்கு உதவி செய்வார் சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க இங்க ஒரு என்ன இருக்குது, ஒரு டைஸ் இருக்குது. டைஸ் மாதிரி எப்படி இருக்குது, இருக்குதா? அப்போ இதுல பாருங்க, இப்படிதான் ஒருத்தருக்குள்ள பாக்குறதுக்கு ஒரு டைஸ், ஒரு மனுஷன் தானாமா? யாரு இந்த மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிதான் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தானாமா? யாரு இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மனுஷனா இந்த மனுஷன் இருக்கணும்னு நினைச்சானாமா? ஆனா பாருங்க, இந்த மனுஷன் பேரு பீட்டர், இந்த மனுஷன் பேரு பேதுரு. இந்த மனுஷனுக்குள்ள சில நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குதுன்னு அநேகர் மனுஷனுக்குள்ள ஏசப்பா நினைச்சாரு. எப்படி இந்த மனுஷனுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்குது, இந்த மனுஷனை சீஷன் ஆக்கணும், இந்த மனுஷனை நம்ம வந்து ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். ஆனா நினைச்சாரு அந்த மனுஷன், நினைச்சா நான் என்ன ஒண்ணுமே தெரியாதவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் அநேகர் வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரே தனியா இருக்கிறேங்க, நான் இப்படி கருப்பா இருக்கிறேங்க, நான் ஒரு இது இல்லாம இருக்கிறேங்க அப்படின்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள நிறைய கிஃப்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருப்பாரு, நமக்குள்ள நிறைய தாளந்துகள். அதாவது சிலருக்கு வந்து நல்லா எப்படின்னா அவங்களுக்கு நல்லா வரையறதுக்கு டேலண்ட் இருக்கு. இப்போ அந்த ரெண்டு அக்கா ஆடினாங்களா, அவங்களுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் காலேஜில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இல்லை நம்ம நிறைய இந்த கிட்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கணும், ஒரு சில ஆண்டியெல்லாம் நிறைய கதை சொல்கிறாங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். அப்போ இது மாதிரி பேதருக்குள்ள பீட்டர், அவருக்குள்ள ஒரு சில கிஃப்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது சுவிசேஷம் சொல்ற கிஃப்ட், அவருக்குள்ள மீன் பிடிக்கிறதா இருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட பேதருவை ஆண்டவர் செலக்ட் பண்ணி நீ உங்க பயன்படுத்துவன்னு சொல்லும்போது அதே பேதரு தான் என்ன பண்றாரு, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே மறுதளிக்கிறார் சரிங்களா? அப்போ பாருங்க, இப்படிதான் ஏசப்பா இருந்த நாட்களையும் சரி, இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நல்ல குணங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் ஏசப்பா பாக்குறாரு. உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை ஆண்டவர் பாக்குறதே இல்லை. பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு ஒரே ஒரு டைஸ் இருக்குது, இதுக்குள்ள என்ன இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இது ஒண்ணுத்துக்கு உதவாது, ஒரு விளையாட்டு கூட உதவாது, இது டப்பாக்குள்ள இருக்குது அப்படின்னு. ஆனா நமக்குள்ள நிறைய தாளந்துகள். இப்ப உங்களையே நீ ஒண்ணுத்துக்கு உதவாக்குற, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்குள்ள ஏசப்பா நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. நல்ல பிள்ளைகளா, அன்பா இருக்கிற பிள்ளைகளா, சொன்னபடி கேட்கிற பிள்ளைகளா, வாழ்க்கையில நீங்க வளர்ந்து வரும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கா சரிங்களா? இப்ப பாருங்க, இப்படி இருந்த பேதுரு ஆண்டவர் மறுத்து ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் அதே பேதுருவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாரு, சபையை எடுத்து நடத்தி அந்த பேதுரு சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரே மனுஷனா இருந்த பேதுரு பாருங்க இப்ப என்ன பண்றாரு, பல விதமான டைஸா மாறிட்டாங்க. எத்தனை டைஸா இருக்கு பாருங்க, அந்த ஒரு மனுஷன் மூலியமா ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி வந்து பேதுருவை வந்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பேதுரு பாக்குறதுக்கு ஆண்டவரை மறுதளிக்கிறாரு. ஆண்டவருக்கு ஐயோ பிடிக்கா மீன் பிடிக்கிறேன்னா ஒண்ணுமே தெரியாதவன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அவருடைய அவருக்குள்ள இருந்து அவருடைய பிரசங்கத்தினால அநேகர் ரசிக்க
வச்சுக்கப்படுறாங்க. இப்போ பாருங்க எத்தனை டைஸ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் அநேக கிஃப்ட்ஸ் வச்சிருப்பாரு. ஆனால் நீங்க ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்க முயற்சி செய்தாதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதை வந்து நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா, எனக்குள்ள இருக்கிற கிஃப்ட் எல்லாம் என்னன்னு நீங்க காண்பீங்க. ஆண்டவரே எனக்குள்ள என்ன கிஃப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை தான் கேட்கணும். நீங்க போய் உங்க டீச்சர்கிட்ட கேட்டாலோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டாலோ உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏசப்பாட்டை கேட்கணும், எனக்குள்ள என்ன கிஃப்ட் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கிஃப்ட்ல நான் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? கட்டாயம் நீங்க கேட்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்க ஏசப்பாட்டை தான் எல்லா கிருபையும் கேட்கணும். சரிங்களா?